அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்தும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், 58 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே பணியில் உள்ள அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன், அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை வேண்டுமென்றே சிலர் திசை திருப்புவதாக தெரிவித்தார். அவை விவாதத்தில் பங்கேற்று பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, புதிய அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுவதால் 60 அல்லது 75 வயது நிரம்பிய பழைய அர்ச்சகர்கள் கூட பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும், ஆகம விதிப்படி அர்ச்சகராக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவதாகவும் விளக்கம் அளித்தார். முன்னதாக இன்று காலை அவை கூடியதும் சேலம், கரூர், திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு மாவுப்பூச்சி நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு உடனடியாக தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாா்.